ஹலோ யார் மார்க் பேசுறதா டே மார்க் எப்படா இருக்க ஹலோ எஸ்கியூஸ் மீ உங்களை தான் கூப்பிடுறேன் மார்க் ஒரே நிமிஷம் என்ன யோ என்னையா சேனல் ஆரம்பிச்சிட்டு நீ பாட்டுக்கு வீடியோ போடாம இருக்க ஜஸ்ட் ஒரு படத்தையாவது ரிவியூ பண்ணி போடு நாங்க பாப்போம் படமா எந்த மாதிரி படம் கதை காட்டுக்குள்ள நடக்கணும் நிறைய விலங்குகள் எல்லாம் வரணும் பாக்க அப்படியே த்ரில்லிங்கா இருக்கணும் காட்டுக்குள்ள கதை நடக்கணும் விலங்குகள் நிறைய இருக்கணும் த்ரில் இருக்கணுமா வந்துருச்சு நான் படம் சொல்றேன் படத்தோட பேரு லாஸ்ட் இன் ஆப்ரிக்கா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வெளிவந்த படம் இந்த படம் பார்க்கும்போது நான் வந்து அஞ்சாவது படிச்சுட்டு இருந்தேன் இப்போ வரைக்கும் எங்க மாமா தான் வந்து இந்த படத்தை கூட்டிகிட்டு போனாரு எங்க மாமா வந்து ஸ்டேட் பேங்க்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் என்னையும் எங்க அண்ணனையும் வந்து கூட்டிகிட்டு போய் டிக்கெட் வாங்கி ஐஸ்கிரீமுக்கு அந்த முட்டை போண்டாக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு அவர் வந்து பேங்க் போயிட்டார் அப்போ இருந்து அப்போ தான் நான் அந்த படத்தை முதல் முறையாக பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே பார்க்கல நானும் கூகுளில் தேடி பார்த்தேன் லாஸ்ட் இன் ஆப்ரிக்கா எல்ஓஎஸ்டிக்கு பதிலாக எல்ஏஎஸ்டின்னு போட்டு தேடி பார்த்தேன் கிடைக்கவே இல்லை இப்போ ரீசெண்டாக தான் வந்து இந்த படம் வந்து எனக்கு நான் பார்த்தேன் பெரிய ஸோ அந்த படத்தோட ஒரு சின்ன ரிவ்யூ வந்து ஃபோட்டோ வச்சு நான் இங்கே சொல்கிறேன் ஃபுல்லாக வீடியோ போட்டால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இந்த படம் வந்து டுபி டிவி டாட் காம் அப்படிங்கிற கீழே நான் அந்த வெப்சைட் அட்ரஸ்ல இருக்கு இதோட லிங்க் என்னால் காப்பி பண்ண முடியல அந்த அந்த போய் அடிச்சிக்காவே இந்த படம் வரும் ஓகே கதைக்குள்ளே போகலாமா லாஸ்ட் இன் ஆப்பிரிக்கா அப்படி ஓப்பன் பண்ணோன்னே ஆப்ரிக்கா காடுகளையும் விலங்குகளையும் அப்படியே ரம்மியமாக காமிக்கிறாங்க அங்க ஒரு ட்ரைபல் குரூப் வந்து வேட்டைக்கு போயிட்டு இருக்காங்க அதே சமயம் வந்து ஆப்பிரிக்கா காட்டுக்கு சுற்றுலா வர ஒரு ரெண்டு குரூப்பு ஒன்று வந்து ரஷ்யா குரூப்பு இன்னொன்று வந்து அமெரிக்கா குரூப்பு ஹீரோயின் வந்து ரஷ்யாக்காரங்க ஹீரோ வந்து அமெரிக்காக்காரன் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கிண்டல் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு அவங்க குடும்பத்தையே வம்பிழுதுட்டு வந்துட்டுருக்கான் அதே டைமில் அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து ஒரு யானை கூட்டத்தில் இருந்து ஒரு யானையை பிரித்து அதை வந்து வேட்டையாடுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க இந்த ட்ரைபல் குரூப்பில் தான் வந்து நம்ம வில்லன் வந்து இருக்கிறான் அவன் தான் வந்து இந்த படத்தில் வேறு லெவலில் நடிச்சிருப்பான் ஒரு யானையை வந்து வேட்டையாடிட்டாங்க அந்த யானையை வந்து இறந்து போய் கீழே விழுந்துருது நம்ம வீ வந்து இறந்து போன யானையோட தந்தம் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு யானை யானைகிட்ட போவோம் அப்போது ஒரு அந்த ட்ரைபல் குரூப்பை சேர்ந்த பெரியவர் வந்து தலை தெரிக்க ஓடி வருவார் டே போலீஸ் வருதுடா ஓடுங்கடா அப்படின்னு எல்லாரும் தலை தெறிக்க ஓடி போவானுங்க அந்த பெரியவர் உள்பட ஒரு ரெண்டு மூணு பேரை அந்த போலீஸ் வந்து கோழி அமுக்க அமுக்கி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அதை வந்து நம்ம வீலில் வந்து பைனாகுலர் வச்சு பார்த்துட்டு இருப்பான் அப்போது அந்த கூட்டத்திலேருந்து பிரிஞ்சு போன ஒரு யானை வந்து அவனை கொல்றக்கு வந்துட்டு கொல்லாமல் போயிடும் அப்போவே கொண்டுருந்தால் படமே முடிஞ்சுது பிரச்சனையே இல்லை அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரும்போது நம்ம சுற்றுலா வர்ற இந்த ரஷ்யன் குரூப்பும் அமெரிக்கா குரூப்பும் ஆப்போசிட்டில் வர்றாங்க நம்ம ஹீரோ வந்து அதையும் வந்து வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டுருக்கான் அந்த குரூப் வந்து நடுக்காட்டுக்குள்ளே போய் ஒரு இடத்துல வந்து அவங்க விருந்து சாப்பிட்றதுக்காக எல்லாம் தயார் பண்ணிட்டு உட்காடுறாங்க அப்போ அந்த ட்ரைபல் குரூப் அந்த வில்லம் வந்து பனைய கைதியை இவங்களை பிடிச்சி வச்சுட்டு அவங்கள விட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குரூப்பை கூட்டிகிட்டு வர்றான் அதையும் நம்ம ஹீரோ வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் எல்லாருமே வந்து அவங்க ஏதோ சாதாரணமாக வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நினச்சி பார்த்துட்ருக்காங்க பக்கத்தில் வர வரதான் தெரியுது அவனுக்கு வந்து குலவெறியோடு வரானுங்க இவங்களை அட்டாக் பண்ணுறக்காக தான் வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் தெரிஞ்சு ஓடுறாங்க ஆனால் அவனுக்கு வேகமாக வந்து இந்த குரூப்பை வந்து கோழி அமுக்க அமுக்கிடுறானுங்க அந்த வில்லனுக்கு வந்து நம்ம ஹீரோயின் மேலே ஒரு காதல் வந்து உருவாகுது அப்போவே எல்லாத்தையும் ஏற்றிட்டு வண்டியை அவனுக்கு கிராமத்து பக்கம் அடித்து ஓட சொல்கிறானுங்க அந்த வண்டியை ஓட்டிகிட்டு வர அந்த கைடு வந்து என்னென்னமோ பம்மாத்து பண்ணுறான் ஆனால் அவனுக்கிட்ட வேலை ஆகலை ஒரு இடத்துல வந்து பெட்ரோல் சுத்தமாக தீந்து போயிடுது வண்டியை பள்ளத்தில் அப்படியே கவுத்து விட்டுட்டு மறுபடியும் நடக்கிறானுங்க இந்த வில்லை வந்து நம்ம ஹீரோயின் மேலே தனியாக அக்கறை வச்சுக்கிறான் இதே பார்க்குற நம்ம ஹீரோ வந்து காண்டாகிறார் சில கிலோமீட்டருக்கு அப்புறம் அவங்களோட ட்ரைபல் பீப்புள்ஸோட கிராமம் வருது பீப்புள் எல்லோரும் இவங்கள பார்த்தோன்னா ரொம்ப உற்சாகமாக வந்து கிளம்பி வராங்க ஒரு இடத்துல வந்து அந்த குரூப்பை மட்டும் தனியாக அடைச்சி வச்சுட்டு ஹீரோயினை வந்து அப்படியே அலங்காரம் பண்ணுறாங்க நம்ம ட்ரைபல் பீப்புள்ஸ் எல்லாருமே அந்த அன்னைக்கு வந்து நைட் ஆகுது எல்லாரும் படுத்து தூங்குறாங்க அப்படியே வெட்ட வெளியில் அப்படியே ஒரு பக்கம் அப்படியே படுத்துருக்குறாங்க நம்ம வில்லனோட அப்பாவும் வந்து ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்காரு அப்புறம் நம்ம டூரிஸ்ட் குரூப் வந்து அங்கேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஹீரோயினை போய் எழுப்பிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க நம்ம வில்லனோட அப்பாவை கிராஸ் பண்ணும்போது அவருக்கு லேசாக சத்தம் கேட்டுருது முழிச்சு பார்க்குறாரு எங்கடா போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு நம்ம ஹீரோ வந்து கையில் துப்பாக்கி வச்சுக்கிறான் ஏதாச்சும் திரும்பும்போது டக்குன்னு சுட்டுறான் அதில் வந்து நம்ம வில்லனோட அப்பா ஸ்பாட்லியே இறந்து போகிறாரு நம்ம ஹீரோவுக்கு ஒரு செகண்ட் நாங்கள் என்ன நடக்குதுன்னே புரியல கீழே தான் வந்து வில்லன் வந்து படுத்துருக்குறான் அவங்க அப்பா இறந்ததும் அவங்க அப்பா அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அலறான் நம்ம குரூப் வந்து சதஞ்சு ஓடிடுது ஒரு குரூப் வந்து தனியாகவும் நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அந்த ரஷ்யன் குரூப்பில் ஒருத்தன் இவங்க மூணு பேரும் தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க அதே நேரத்தில் எங்கள் கிராமத்தில் வந்து வில்லனோட அப்பாவுக்கு இறுதி சடங்கு வந்து நடந்துகிட்ருக்கு அது வந்து அவங்க பாரம்பரிய முறைப்படி வந்து நடக்குது கொஞ்சம் இந்திய கலாச்சாரத்தோட ஒற்றி போற மாதிரியும் வந்து அந்த சடங்குகள்லாம் இருக்குது அதே நேரத்தில் இந்த ஹீரோ ஹீரோயின் குரூப் அந்த கிராமத்தை விட்டு தொலைவாக போயிட்டு இருக்காங்க பாம்பு கடிக்குது அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்திலே வந்து அந்த தப்பிச்சு போன இன்னொரு குரூப் அந்த கைடு டிரைவர் இந்த மாதிரி ஆட்களையெல்லாம் வந்து பிடிச்சிடுறாங்க நம்ம வில்ல வந்து பார்க்குறோம் நான் எங்கள் அப்பாவை கொண்டவங்களில் இவங்க யார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்த பக்கம் போனாங்க அப்படின்னு இருக்கிறான் அதே நேரத்தில் இங்கே வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த கூட இருக்கிறவங்க எல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க அந்த கூட இருக்கிறவங்க வந்து ஒரு சிங்கம் வந்து அடித்து சாப்பிட்ருது ஹீரோவும் ஹீரோயினும் வந்து நம்ம உயிர் தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து சிங்கத்துக்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க அதே நேரத்தில் இங்கே கிராமத்தில் வந்து தன்னோட அப்பாவை கொண்டவனை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில சடங்கெல்லாம் பண்ணுறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து பெயிண்ட்லாம் அடித்து மாட்டோட ரத்தம் பால் இதெல்லாம் கலந்து அவனை குடிக்க வச்சு அவனை வந்து பயங்கரமாக வெறி ஏற்றி அங்கேருந்து அனுப்புகிறாங்க அவனும் வந்து பயங்கரமாக கத்திட்டு எங்கள் அப்பாவை கொண்டவனை பழி வாங்கிட்டு தான் கொண்டுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறான் கரெக்டாக அவங்க போன காலடி தடத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான் அவங்க விட்டுட்டு போன தடயத்தையும் வந்து அப்படியே வந்து செக் பண்ணிகிட்டே போகிறான் நம்ம ஹீரோவை ஒரு பாம்பு கடிச்சிருக்கோம் அதே பாம்பு எடுத்து இவன் வந்து அதை சுட்டு சாப்பிடுவான் அதே நேரத்தில் இவனுங்க ஆரம்பத்தில் வேட்டையாடும் போது ஒரு யானை கூட்டத்தை வந்து செதறடிச்சிருப்பானுங்க அதில் பிரிஞ்சு போன ஒரு ஒண்டியான ஒத்த ஆண் யானை வந்து தனியாக சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த ரஷ்யக்காரனை சிங்கம் சாப்பிட்ட இடத்துக்கு வந்துட்டான் சிங்கத்தை துரத்தி விட்டுட்டு பார்ப்பான் ஒருத்தன் வந்து செத்து போயிட்டான் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு மறுபடியும் வந்து அந்த இடத்துல இருந்து இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து தண்ணி இல்லாமல் வறண்டு போய் கிடப்பாங்க எப்போவுமே ஆப்ரிக்கா காடு வந்து பல்வேறு நில அமைப்புகளை கொண்டு இருக்கும் சில இடங்கள் பாலைவனம் மாதிரி தண்ணி இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து மாட்டிட்டு தவிக்கிறாங்க அப்போ தான் வந்து அந்த கூட்டத்திலேருந்து பிரிஞ்சு போன ஒரு யானை வந்து தனியாக போய்ட்டுருக்கு ஹீரோ சொல்கிறான் எப்படி இந்த யானை ஃபாலோ பண்ணி போனோம்னா நமக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரெண்டு ரெண்டு பேரும் பின்தொடர்ந்து போகிறாங்க வில்லனுக்கு பிரச்சனை இல்லை அவனுக்கு எங்கெங்கே தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிறது அத்துப்படியாக அந்த காட்டில் தெரியுது அவன் அங்கங்கே தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த யானை நிறைய மரங்கள் இருக்கிற இடத்துக்கு போய் நிற்கும் இவங்க அந்த யானை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க அந்த யானை பூமியில் குழி தோண்டி அதிலிருந்து தண்ணி எடுத்து குடிச்சுட்டு இவங்களும் சந்தோஷமாக போய் எடுத்து தண்ணியில் நினைச்சி அதை புளிஞ்சு குடிச்சுட்டு அப்படி குடிச்சிட்டு இருக்கும்போதே போதே கடமுடன் சத்தம் கேட்கும் என்னன்னு போய் பார்த்தா ஒரு பழைய விமானத்தை அந்த யானை உருட்டிட்டு கிடக்கும் அந்த யானை அங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த விமானத்துக்கிட்ட போய் அங்கே ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க அங்கே பழைய எலும்புக்கூடு டைரி எல்லாம் கிடக்கும் ஹீரோ ஹீரோயினோட வேகமாக நடக்கிற நம்ம வில்ல வந்து அந்த மரத்துக்கிட்ட வந்துடுறான் அவங்க பேசுகிற சத்தம் வந்து தூரத்தில் அவனுக்கு லைட்டாக கேட்குது அங்கேருந்து பயங்கர குலவெறியோடு ஓடி அந்த மரத்துக்கிட்ட வர்றான் ஆனால் நம்ம ஹீரோ வந்து அந்த உடஞ்சி போன விமானத்தை ஒரு பாய்மர கப்பல் மாதிரி செஞ்சுட்டு ஹீரோயினை உட்கார வச்சு ஒரு வண்டி மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணிட்டு போகிறான் இதைய பார்க்குற வில்லன் வந்து கடுப்பாகி போய் எங்கடா போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு போகிறான் அது வந்து ஹீரோவும் ஹீரோயினுக்கு தெரியாது நம்ம வில்லன் வந்து ஹூசைன் போல்டு கணக்காக வேகமாக ஓடி வருவான் ஒரு கடத்துல அவனால் முடியாது அங்கேயே வந்து அப்படியே விழுந்துட்டு பயங்கரமாக கத்துவான் நம்ம ஹீரோ ஹீரோயினோட இந்த பயணம் வந்து சில கிலோமீட்டர் கூட நீடிக்காது ஒரு யானை வந்து முட்டி தள்ளிடும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே காட்டுக்குள்ளே கிடச்சதை சாப்பிட்டு அப்படியே இருப்பாங்க ஒரு கட்டத்தில் வந்து வில்லனும் ஹீரோவும் வந்து நேருக்கு நேர் சந்திச்சு கொள்வானுங்க எங்கள் அப்பாவை நீ கொண்டுட்டேன் எங்கள் அப்பாவை நீ கொண்டுட்டேன்னு திரும்ப திரும்ப சொல்லிவிட்டு கொலவெறியோடு வந்து வில்லன் வந்து ஹீரோவை கொள்றக்கா வருவான் ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்குவானுங்க அதில் அடிப்படுற வில்லன் வந்து அருவியில் கீழே விழுந்துட்டோம் வந்து அவன் இறந்துட்டு தான் நினச்சி மறுபடியும் காட்டுக்குள்ளே வந்து பயணத்தை மேற்கொள்வாங்க அந்த நேரத்தில் ஆரம்பத்தில் அந்த யானை கூட்டம் பிரிஞ்சுது இல்லையா அதில் ஒரு குட்டி யானையை வந்து தன்னோட அப்பா யானை கிட்டே வந்து ஹீரோ ஹீரோயினும் சேர்த்து வைப்பாங்க சேர்த்தி வச்ச உடனே வந்து ஒரு ஃப்ளைட்டில் வந்தால் ஒரு வேட்டைக்காரன் வந்து அப்பா யானை வந்து சுற்றுவான் அது அது வந்து மயங்கி கீழே விழுந்துடும் இதைய பார்த்தா ஹீரோயின் வந்து பயங்கரமாக அழுவாங்க அந்த குட்டியானை வந்து மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிடும் தன்னோட அப்பா யானை வந்து இறந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு அது ஓடும் ஆனால் வந்து அந்த அப்பா யானை இறந்துருக்காது அது மயக்கம்தான் போட்டிருக்கும் அது எழுந்திரிச்சு மறுபடியும் அந்த குட்டியானையோடு போய் சேர்ந்துக்கும் எப்படியோ ஒரு வழியாக வந்து ஹீரோவும் ஹீரோயினும் ரோட்டை கண்டுபிடிச்சிருவாங்க அந்த ரோட்லேயும் நடந்து போயிட்டுருப்பாங்க ஒரு அரை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வில்லனும் ஆப்போசிட்டில் நடந்து வந்துட்டு ஹீரோ வந்து நீயா நானா பார்த்துக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லி தயாராமா சண்டை போடுறதுக்கு அதே நேரத்தில் வில்லன் வர்ற வழியிலேயே வந்து ஒரு பஸ் வந்து வந்துட்டுருக்கும் ஹீரோயின் வந்து சண்டையெல்லாம் வேண்டாம் நம்ம அந்த பஸ்ஸில் ஏறி போயிடலாம் அப்படின்னு வந்து ஹீரோ கிட்ட சொல்லி அந்த பஸ்ஸை நிறுத்தறதுக்கு ட்ரை பண்ணுவான் ஆனால் இவன் வந்து கொலை வெறியோடு இருக்கிறான் ஹீரோ நீ வாடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து எப்படியும் அவனை காம்ப்ரமைஸ் பண்ணி வண்டியில் ஏற்றிட்டு போயிடுறாங்க பின்னாடியே வர்ற வில்லன் வந்து ஈட்டி தூக்கி அடிக்கிறான் அது வந்து பஸ்ஸை வந்து பொத்துட்டு சீட் வழியே ஏறி வந்து நிற்கிது வண்டி தூரத்தில் போயிருச்சு இவன் திரும்பி பார்க்குறான் நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வந்து காட்டை நோக்கி வந்து அவன் ஊருக்கு வந்து நடந்து போகிறான் இதோட வந்து இந்த படத்தை முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நம்மளோட கண்டென்ட் வந்து மூவி ரிவ்யூ கிடையாது இருந்தாலும் ஒரு இந்த படத்தை வந்து சொல்லணும்னு தோணுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்